வணக்கம் சகோ, இன்னைக்கு சில சினிமா அப்டேட்ஸ் பத்தி பாத்திரலாம். நம்ம தளபதி வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ல போய் நிறைய உதவிகளை பண்ணிருக்காரு. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க படம் தான் தளபதி 68. இந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டிசம்பர் 31 இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருந்தேன். அதே மாதிரி படக்குழுவே இன்னைக்கு 6 PM ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற இந்த டைட்டில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். இப்ப நம்ம தளபதி விஜய் அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாரு. நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி இந்த படத்துக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவி அப்படிங்கிறதுனால இந்த டைட்டில் ஒரு சூட்டபிளான டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் டிராவல் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு வயசான விஜயும் ஒரு யங்கான விஜயும் இருக்காங்க. ஒன்னு இவங்க ஃபாதர் சன்னா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டைம் டிராவல் கான்செப்ட் படி இருக்கலாம். என்னவா இருந்தாலும் தளபதி 68 அப்படிங்கிற இந்த படத்துடைய டைட்டில் இனிமே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற இந்த டைட்டில் தான். இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம சேனல்ல கண்டினியூஸா பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிஞ்சா நியூ இயர், நியூ இயர் ஸ்பெஷலா தர்மபுரி டிமேக்ஸ் டிஎன்சி தியேட்டர்ல வடசென்னை படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. இப்ப அந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்கும் புக் மை ஷோல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் இப்ப அசர்பைஜான்ல நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம ஏகேவும் திரிஷாவும் எடுத்துக்கிட்ட இந்த ரீசன்ட் போட்டோ இப்ப சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. டைரக்டர் ஹரி டைரக்ஷன்ல விஷால் நடிச்சிட்டு இருக்க அவருடைய 34th படம் தான் ரத்னம். இந்த படத்துல இருந்து ஆராய் ரத்னம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி 1, 2024 7 AM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிரபாஸ் நடிப்புல ரிலீஸ் ஆன சலார் படத்துல இருந்து ஒரு டைலாக் ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழு. நம்ம தனுஷ் இப்ப நெதர்லாண்ட்ல இருக்காரு. அவருடைய இந்த ரீசன்ட் போட்டோ இப்ப சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. டைரக்டர் ராம் டைரக்ஷன்ல நிவின் பாலி அஞ்சலி சூரி நடிச்சிருக்க படம் தான் 7 கடல் 7 மலை. இந்த படத்துல இருந்து கிளிம்ஸ் ஆஃப் இம்மோர்டல் லவ் அப்படிங்கிற கிளிம்ஸ் வீடியோ ஜனவரி 2, 2024 5 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழு. 2024 பொங்கலுக்கு தெலுங்கு சினிமாவிலிருந்து என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தாரலாம். ஆக்டர் மகேஷ் பாபு ஸ்ரீலீலா நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் குண்டூர் காரம். இந்த படம் தெலுங்கு லாங்குவேஜ்ல மட்டும் ஜனவரி 12 வேர்ல்ட் வைடா ரிலீஸ் ஆகுது. ஹனுமான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜ்ல ஜனவரி 12 ஒரு பேன் இந்திய மூவியா ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரவிதேஜா நடிச்சிருக்க ஈகிள் படம் ஜனவரி 12 தெலுங்கு லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் வெங்கடேஷ் நடிச்சிருக்க சைதேவ் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜ்ல ஒரு பேன் இந்திய மூவியா ஜனவரி 12 ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் நாகார்ஜுனா நடிப்புல நாசிமா ரங்கா அப்படிங்கிற ஒரு படம் ஜனவரி 4, 2024 பொங்கலுக்கு தெலுங்கு லாங்குவேஜ்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.